செய்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காயை வந்து காம்பை ஆஞ்சு அதை நாலு நாளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கால் கப்பு துவரம் பருப்பை அவிச்சு எடுத்து வச்சுருக்கு, அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து வச்சுருக்கு, அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கலந்த குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். குக்கரை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும். காய வெட்டி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி சுண்டைக்காயும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி மிளகாய் பொடியை போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முதல்ல வெங்காயத்தை போடுவோம், பச்சை மிளகாயும் போட்டுருங்க. தக்காளியும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ சுண்டைக்காயை ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு சுண்டைக்காய். இப்போ மிளகா அப்படியே ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த புளி தண்ணீரையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணீரும் ஊற்றணும். ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாகிட்டா பச்சடி நல்லா இருக்காது. இது போதும். இது நல்லா இப்போ ஆவி வந்து வெயிட் வச்சு 10 நிமிஷம் வச்சோம்னா பச்சை சுண்டைக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பருப்பை ஆட் பண்ணி கொதிக்க விட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். எல்லாம் போட்டாச்சு, மிளகா பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிடுவோம். மூடிட்டு ஆவி வந்து வெயிட் வச்சு 10 நிமிஷம் கழித்து நம்ம தொடங்கினோம்னா சுண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் தாளிக்க வேண்டியதான், பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு தாளிக்க வேண்டியதான். சுண்டைக்காய் 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெயிட் எடுத்துட்டு பருப்பை ஆட் பண்ணி கொதிக்க விட்டு தாளிக்க போகிறோம். பருப்பை ஆட் பண்ணுங்க. நான் பருப்புலேயே மஞ்சப்பொடி போட்டதுனால சுண்டைக்காய் வறுக்கும் போது போடல. இப்போ வந்து பருப்பில் போடலன்னா சுண்டைக்காய் வறுக்கும் போது போட்டுடணும். அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்தோன்னா எண்ணெயை ஊற்றி தாளிக்க வேண்டியதான். அதனால் இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிப்போம். காஞ்சிருச்சு. மல்லித்தலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அது வந்து ஆப்ஷனல் தான். பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ண வேண்டியதுதான். பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.